ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு வேலம் வ்ளாகர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வேலை என்ன பார்க்க போறோம்னா, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கும் நாட்டரசன்கோட்டை, அங்கே இருக்கும் கண்ணுடைய நாயகம்மன் கோயில் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அங்கே இருக்க கம்பர் சமாதி மோஸ்ட்லி யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாட்டரசன் கோட்டைக்கே ஒரு பெரிய பெருமை கம்பர் இங்கு வந்து அடங்கியிருப்பதால். கண்ணாத்தாள் என்பர் காவல் தெய்வம், அது கண்ணகி என்றும் சொல்வார்கள். அதே பெருமை கம்பர் இங்கு அடங்கியதால் கம்பன் வாழ்ந்த ஊர், கம்பன் கால்பட்ட மண், கம்பன் இருந்த ஊர் என்று எண்ணுகிற போதும் சொல்லுகிற போதும் இந்த ஊரில் பிறந்ததற்கே ஒரு பெருமையாக கருதுகிறேன். ஒன்று, கம்பனை பற்றி ஒரு பெரிய அறிஞனை அறிஞன்தான் அறிய முடியும். வைரத்தை வைரம்தான் வெட்ட முடியும். அதேபோல் கம்பன் எப்படிப்பட்டவன் என்று நான் சொல்வது அழகல்ல. பாரதி சொல்கிறான், கம்பனைப் போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போலுங்கிறான். கம்பன் மிகப்பெரிய சக்கரவர்த்தி, கவி சக்கரவர்த்தி என்று நாடு போற்றுகிறது. அதை சொல்லுகிற போது, இத்தனை புலவர்கள் இருக்கிற போது பாரதி கம்பனைத்தான் முன்வைக்கிறான், கம்பனைப் போல் என்கிறான். பல மொழிகளை கற்றவன் பாரதி, காசி பல்கலைக்கழகத்தில் இருந்தவன் பாரதி. அவன் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் பல மொழிகளை கற்றால்தான் ஒரு மொழி சிறப்பு தெரியும். அதே போல் பல புலவர்களை பார்த்தவன், கவிதைகளை படித்தவன், மனோன்மணியத்தை பார்த்தவன், சிலப்பதிகாரத்தை பார்த்தவன், திருக்குறளை பார்த்தவன், முதன் முதலில் கம்பனை சொல்கிறான் என்றால் அது போதும் கம்பனுடைய பெருமையை பேச. நான் பேசுவதை விட பாரதி பேசுகிறான், புரட்சி கவிஞன் பேசுகிறான், மிகப்பெரிய புயல் கவி புயல் பாரதி சொல்கிறான் கம்பனை போல். அந்த ஒரு வரி போதும் கம்பனுடைய சிறப்புக்கு. எங்களை பொறுத்தளவில் கம்பன் பிறந்த இடம் தெரிகிறது. பல பேர் கம்பன் பிறந்தது தெரிகிறது, இறந்த சந்தேகம் என்கிறார்கள். ஆனால் இங்கே கம்பன் இடம்பெயர்க்கிற்கு கோயில் இருக்கிறது. வருமானத்திற்காக கட்டப்பட்ட கோயில் அல்ல. உண்டியல் இங்கே இல்லை. இதை கட்டியவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. அங்கு போய் அந்த மண்ணை எடுத்து கரைத்து குழந்தையை கொடுக்கிற பழக்கம் இன்று வரை இருக்கிறது. அதனால் இது நூற்றுக்கு நூறு உண்மை. நன்றி. யார் யாரும் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்களோ மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.